அதுக்காக எதுவும் செய்வியா? என் வீட்டு நகையை திருடிட்டு தான் உன் புருஷனுக்கு குடிக்க கொடுப்பியா? நீ எதுக்கு பூக்கடை வச்சிருக்க? தெருவில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? தெரியுமா உனக்கு? அவர் வயசு கூட மரியாதை கொடுக்காம வயசுக்கு ஏத்த மாதிரி முதல்ல அண்டால பேச சொல்லு. முத்து, என்னடா பேசுற நீ? சம்மதி, மன்னிச்சிருங்க. அவன் ஏதோ தெரியாம. என்னங்க தெரியாம? என் புருஷன் எல்லார் முன்னாடி கை நீட்டி அடிச்சிருக்கான். எங்க சொந்த பத்த முன்னாடி எங்க மானத்தை வாங்கிட்டான்ல, இதுக்கு தான் சொன்னேன். இந்த பொறுக்கி கூப்பிடாதீங்கன்னு. உன் புருஷன் பேசுறது தப்புதானே? அதுக்கு இவன் அடிப்பானா? அவன் பொண்டாட்டி இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான், அது கேட்டது அவதான் அதை பண்ணல சொல்றல. டேய் பொறுக்கி, அவ தப்பு பண்ணிருக்கடா. யோ, இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுறான். அமைதி அமைதி வாசுதேவன், இப்படி குறுக்க குறுக்க பேசிட்டு பிரச்சனை பெருசாக்கிட்ட. நல்லா இருக்கு சம்பந்தி, அடிச்சது உங்க பையன், அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஐயோ, அந்த அளவுக்கு பேசி பிரச்சனை பெருசு பண்ணதே இவருதான். என்னப்பா நடக்குதுங்க? ரவி, என்ன வேணா நடந்திருக்கட்டும், அந்த ஆள் எப்படி என் அப்பா வடிக்கலாம்? கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாம. அந்த ரெஸ்பெக்ட் முதல்ல உங்க அப்பாவுக்கு கொடுங்க சொல்லு. என்னடா பேச்சு இது? எங்க இதுக்குதான் வர வேண்டாம் சொன்னேன், கேட்டீங்களா நீங்க?